நீங்க யார் படுத்தே பாக்கெட்ல வச்சிருக்கீங்களா வச்சதே இல்லையா நான் வச்சிருக்கேன் எங்க வச்சிருக்க சொல்லுங்க இல்ல கேக்குறேன் ஏமா எனக்கு வைக்க நான் இப்ப நான் அக்லியா நிக்கிறேன் வச்சது இல்ல நான் ஏங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்கலாமா நீங்க தொடர்ந்து புறக்கணிச்சாருங்க இந்த முதலமைச்சரை சொல்லுவேன் நீ கூட தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கலாம் என்னை ரொம்ப அசால்ட்டா புறக்கணிச்சார் பொதுக்குழு பார்த்திருப்பீங்க சமீபத்திய பொதுக்குழு ஸ்டாலின் வந்து வெளிப்படையா சொல்றாரு தூங்கி எந்திரிச்சா என்ன பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு பயந்து நான் என்ன கோளாறு பண்ண கட்சி உறுப்பினரோட நீங்க ஆக வேண்டாம் பொதுவா எந்த கட்சியும் பொதுவா சொல்றேன் எங்கேயாவது ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியா வச்சுக்கோங்க தேர்தல் பணத்தை கட்டிட்டு வாங்க நீ கேளுங்க உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் நீங்கள் நீங்கள் ஜெயிச்சு வந்தால் நீங்கள் எம்பி ஜெயிச்சு வந்தால் எம்எல்ஏ அது பிறகு மந்திரி கூட கிடைக்கக்கூடாது ஒரு நாள் என் துணைவியாரும் நானும் பயணிக்கிறோம் காரில் எனக்கு உதவியால் இருந்தவன் பின்காரில் வர ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு டோல்கேட்டில் நிற்கிறோம் நான் ஒன்றும் சொல்ல முடியல கட்டணம் கட்டி தான் போக வேண்டியிருக்கு பின்னாடி வந்தவர் எக்ஸ்எம்எல்ஏ பாஸ் காட்டியிருந்தேன் என் துணைவியார் கண்ணீர் வடித்தாங்க இதாங்க அரசியல் இந்த டோல்கேட்டில் கூட பணம் ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுக்க தப்பு இல்லை இவருக்கு பின்னாடி ஒரு வந்து வர்றாப்புல நம்ம இப்படி இருக்க நிலைமை வைகோ கிட்ட நியாயம் இருக்குன்னா போகாமல் இருந்தா இங்கே திமுகவில் என்னை தூக்கி வச்சிருப்பாங்க பல பேர் என்கிட்ட அட்வைஸ் பண்ணாங்க அப்போ நீங்கள் வைகோட போகாதுங்க ஒரே ஜாதிக்காரர் பக்கத்தூர்க்காரர் நீங்கள் முன்னேற முடியாது இல்லை இப்போ அவர் திமுக இருக்கிறதுனால கேட்குறேன் திமுக சேர்ந்துட்டதுனால கேட்குறேன் திமுக கூட்டணி வச்சிருக்காரு அதனால கேட்குறேன் வச்சுக்கிட்டோம் அதாவது இதே கூட்டணிக்கு தான் நான் 2001 அவர் பாடுபட்டேன் அதே மாதிரி 2014 கலைஞர்கிட்ட பேச வச்சு அப்போ மட்டும் ஓடிப்பிட்டாரே இப்போ மட்டும் இப்போ தளபதி திமுக அங்குறார் இல்லையா அன்னைக்கு இதே தளபதி தானே இருந்தார் இதே வீரமணிக்கும் வைகோக்கத்தில் கலைஞர் அரசு அரசு காலத்தில் தெரியலையா நீங்க ஒரு காங்கிரஸ் கட்சி மேல அல்லது காங்கிரஸ் கட்சி தலைவராக நின்ன மல்லிகார்ஜுன கருக்கு மேல வச்ச விமர்சனம் வந்து அது உண்மைக்கு ஒரு காரணமா அவங்க தேடிக்கிட்டு இருந்து அதை பிடிச்சிட்டாங்களா இல்ல நீங்க மல்லிகார்ஜுன் கார்கே இன்னைக்கு இவங்களுக்கு தெரியும் எனக்கு இந்திரா காந்தி சிக்மோலில் நின்னார் இல்லையா சிக்மோலில் நின்னார் இல்லையா சிக்மோலில் நிற்கும் போதே அவர் தெரியும் எப்போ நான் 77 அவர் தேவராஜஸுக்கு தளபதியாக இருந்தார் யார் இந்த மல்லிகார்ஜுன் ஒல்லியாக இருப்பார் இப்போ இவ்வளோ குண்டில் முடியெல்லாம் இருக்கும் நான் 77 இந்த மகை இப்போ பார்த்தேன் இதே மன்மோகன் சிங் தானே அழித்தார் முள்ளிவாய்க்கால் பிரதமர் இருந்துட்டு முள்ளிவாய்க்கால் நடந்தது யார் இந்தியா தானே அவ்வளோ வேலை பார்த்தது அதே மாதிரி மன்மோகன் சிங் ரிமோட் கண்ட்ரோல் இருந்தார் அது மாதிரி இன்னொரு ரிமோட் கண்ட்ரோல் அனௌன்ஸ் பண்ண இல்லைன்னு தப்பு இருக்கு அவங்க ஒரு காரணமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல நான் அசால்தான் கலந்து போகிறேன் அதுக்கெல்லாம் நான் அதை பற்றி நினச்சியே பார்க்கல கலைஞருக்கு முந்தைய திமுக அல்லது கலைஞர் இருந்த பிறந்த திமுக இப்போ இருக்க திமுக கலைஞர் காலத்தில் திமுகனா நம்ம எந்த கருத்தை அவர்கிட்ட போய் சொல்லலாம் எங்கிட்ட குறிப்பாக ஈழத்தமிழ் பிரச்சனைகளோ காலையில் வந்து செய்தித்தாள் பார்த்து ஏதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயம்னா உடனே ஃபோன் பண்ணிடுவார் அவர் 5 மணிக்கு பத்திரிகை படிச்சிடுவார் ஒரு கரெக்டாக அவர் ஃபோன் 6:30 மொபைல் ஃபோன் வரும் எப்போ அந்த முல்லைப்பெரியாரில் இருந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க கேரளாக்காரங்க சொல்லி என்னப்பா அவனுக்கு தெரியுமா ஆமான்னு சொல்ல அப்படின்னா நீ சண்முகநாதன் 9 மணிக்கு வந்துடுவார்ல வந்து ஒரு அறிக்கை நீ கொடுத்துருவோப்பா இல்லை என் உடன்பிறப்பு கடிதத்துக்கு எழுதணும் என்னென்னு வந்து பாரு அம்பார் அதே மாதிரி ஈழத்தம் பிரச்சனை அப்புறம் சண்டை கூட நான் போட்டுருக்கேன் ஏன்ப்பா எப்பவும் இப்படி பண்ணுறையே அம்பார் சண்டைனா அவர் என்னை வந்து குறையா இவன் நல்லது தான் சொல்வான் நம்மகிட்ட அழுத்தி சொல்கிறான் சண்டை போடுறப்பல இன்னும் இப்போ 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா இன்றைக்கி சுப்புலட்சுமி அவங்க போயிட்டாங்க இங்கே இருந்தாங்க அவங்களுக்கு தெரியும் 100 நாள் வேலை திட்டம் வந்துங்க அதை மாற்றணுங்க எப்படின்னா விவசாயம் அழிஞ்சிட்ருக்கு இன்னும் 100 நாள் வேலை திட்டம் நீங்கள் விவசாய வேலைக்கு அவங்கள அனுப்பிட்டு விவசாயிகிட்ட இருந்து அடிச்சிடலாம் யார் வேலைக்கு யார் நிலத்துக்கு போகிறாங்களோ அவங்க பணத்தை சேர்த்து வாங்கிட்டு அதை கொடுங்க இப்போ 100 நாள் வேலை திட்டம் ஒரு 100 ரூபா கொடுக்காங்க அவங்க அந்த வேலை செய்கிறவர்களுக்கு வெறும் 50-60 ரூபா தான் போகுது இடையில பஞ்சாயத்து அந்தந்தந்த ஆள்கள்னு இடையில எடுத்துக்கிறாங்க சரியாக வேலை பார்க்கல அது விவசாயத்துக்கு ஆள் வேலைக்கு கிடைக்கல அந்த 100 நாள் வேலை திட்டங்கன்னா கூட நல்லா வேலை பார்க்குறாங்களா அங்கிறது கிடையாது காலை போகிறாங்க
ஒரு மம்பட்டி வச்சு கொத்துறாங்க, அப்புறம் மரத்துக்களை உட்காந்துடுறாங்க. ஒரு பத்து மணிக்கு டீ சாப்பிட்டு ஒரு மணி நேரம் போயிடுது. பிறகு போகிறாங்க, பெரும் மத்தியானம் சாப்பாடுக்கு வர்றாங்க. பிறகு மரத்துக்களை வச்சு ஒரு மணி நேரம், அது ரெண்டு மணி நேரம். பிறகு என்ன ஆச்சுன்னா போகிறாங்க, ஒரு மூணு மணிக்கு போகிறாங்க கொத்திட்டு, நாலு மணிக்கு ஏற கட்டிட்டு அங்கே டீ வந்தால் கொடுப்பாங்க ஏற கட்டிட்டு. இதில் எந்த வேலையும் சரியாக நடக்கலைங்க. இது கிராமப்புறத்தில் பெண்களுக்கோ எல்லாருக்கும் ஒரு வசதி செய்கிற வேலை தான், நாங்கள் மறுக்கலை. அதே திட்டத்தை இருக்கட்டும், மகாத்மா காந்தி பேரில் இருக்கிற திட்டம் இருக்கட்டும், அதை வந்து விவசாயிகளுக்கு பயன்படுற அளவில், விவசாயம் பாதிப்பு இல்லாமல், அவங்ககிட்ட விவசாயிகிட்ட யார் நிலைச்சு வந்தார்களோ, யார் கிட்ட வேறு அவங்களும் ஒரு அமௌண்ட் கொடுத்து இதை சேர்த்து கொடுத்தா இன்னும் கூடுதலாக கிடைக்கும். அந்த நூறுரூவாய்க்கு அப்படியே ஃபுல்லாக போயிருக்க. இதில் இவ்வளோ கொடு, நீ வந்து நீ விவசாயி, நீ வந்து மிராசு தான், நீ அப்படி தான் பேசுனார். நான் இப்போ கணக்கெடுத்து போய் சொன்னேன், ஆ பாப்பா என்னார். பிறகு கோபத்தில் சொல்லிட்டார், இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போய் காட்டேன். மறுவாரம் ஊரில் இந்த வரல பாருங்க, மரத்துக்கில் உட்காந்துருக்காங்க பாருங்க, டீ சாப்பிட்றாங்க பாருங்க. நீ போன வாரம் சொன்னேன், இதுக்காக ஊருக்கு போகுது படம் பிடிச்சிருந்து போட்டு போயிட்டார். பிறகு மறுநாள், எப்பா நீ ஆஃபீஸ் உரையா அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை பேசுகிறப்பாரு, நான் மனசு கஷ்டப்படுவேன் இல்லையா, மறுநாள் போகும்போது சரிதான்ப்பா நீ சொல்ல சரிதான், இப்போ யோசித்தேன், விவசாயத்தோடு சேர்த்து இதையும் பயன்படுத்த நல்லதான், பார்ப்போம்ப்பா. அதையும் அமல்படுத்த முடியல சார், இல்லை நான் சொன்னேன். அதுக்கு அப்போ அதுக்கப்புறம் ஆட்சிக்கு 10 வருஷத்தில் இல்லை இல்லையா, மன்மோகன் சிங்கிட்ட ஈழத்தமிழ் பிரச்சனையில் நாங்கள் சிக்கிட்டு வெளியே வந்து செஞ்சு அந்த பிரச்சனைகள்லாம் ஆச்சு இல்லையா, அந்த கட்டத்தில் நான் அப்போ தான் சேர்றேன், 2009 தான் சேர்றேன். அந்த கட்டம் மன்மோகன் சிங் கூட இலங்கை பிரச்சனை வேறு போ, நான் வந்து என்னால் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இதை எடுத்துகிட்டு போய் சொல்லணும். அது பின்ன மோடி ஆட்சி வந்துருச்சு, இப்படியெல்லாம் நான் அவரோட ஃபைட் பண்ணியிருக்கேன் பிரச்சனைகளுக்கு. அதை எடுத்துக்கிடுவார், போர்ட்டிஃபை எடுத்துக்கிடுவார், திரும்ப என்கிட்ட கேட்பார். அந்த மாதிரி இவர்கிட்ட நெருங்கி பேச முடியாதே, அதுக்கு அவசியம் பேசுனாலும் போங்க கொடுத்து பேசுனா பேசுவோம். நான் என்னை பொறுத்த ஆசை, நான் சொன்னேன் நாலஞ்சு சமயம் நான் பார்த்தேன், நான் புண்படலை. சரி, இப்படி நம்ம மேலே ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்கார் அவளுக்கு அசால்ட்டாக, நான் எதுக்கு அவர்கிட்ட போய் நம்ம உட்காந்து நின்றுட்டு பேசிகிட்டு இருப்பேன். ஆர்எஸ் பாரதி சமீபத்து ஒரு மேடையில் சொல்லியிருந்தார், கட்சிக்காக வேலை செஞ்சவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல, சொந்த கட்சியில் இருந்தவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் எனக்கே 69 வயசில் தான் எம்பி பதவி கிடச்சிச்சு, எல்லாம் பொறுத்திருக்கணும்னு சொல்லியிருந்தார். ஸோ நீங்கள் இதுவும் சொல்ல விரும்புகிறீங்க, அவர் அப்படி உண்மையாக சொல்லியிருந்தார், வழிபடுகிறேன். அந்த நீங்கள் சொல்கிற அர்த்தத்தில் சொல்லியிருந்தால் அதை வழிபடுகிறேன், உண்மையாக அவருக்கு இருக்கும். நான் சொல்கிறேன், இப்போது சென்னை மேயராக ஒரு பொண்ணை போட்டிருக்கேன், பேர் என்ன, பிரியா. அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி கலைஞர் காலத்தில் நல்லா அறிமுகமா, இதில் திமுக குடும்பமாக இருக்கலாம், திமுக குடும்பம். அந்த ஒரே காரணத்துக்காக மூத்தவர்கள் எத்தனை பேர் திமுகவில் இருப்பாங்க, எங்கே திமுகவில் உழைச்சிருப்பாங்க, அதில் புது ஆள் இளைஞர் எடுத்து போட்டுக்கலாம்ல. இது வந்து வெளியே காட்டிக்கிட மாட்டாங்க. இப்போ நான் வெளியே வந்துட்டு நான் பேசுகிறேன், என்னடா நம்மளாம் இவ்வளோ காலம் உழைச்சிருக்கோம், திடீர்னு ஒரு பொண்ணை தேடி பிடிச்சி திமுக குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு மேயர் ஆக்கியிருக்காங்களே, என்ன அர்த்தத்தில் ஆக்கியிருக்காங்க அன்னு நினைப்பாங்க இல்லையா. சைக்காலஜி வருமா வேண்டாமா, அது வந்து தமிழ்நாடு அரசியலில் என்ன ஆகுதுன்னா, அது எம்ஜிஆர் காலத்துல வந்துச்சு, நான் தான்டா கட்சி, நான் யார் நிப்பாட்டினாலும் ஜெயிச்சிருவாங்கடா, நிப்பாட்டாங்க. ஒரு இந்த தொடர்ந்து கட்சியில் நீண்ட காலமாக பணியில் இருந்தவங்களெல்லாம் புறக்கணிச்சுட்டு அப்போ ஆரம்பித்தது பாருங்க, நான் எந்த ஆளை நிப்பாட்டினாலும் ஜெயிக்கும் மக்கள் ஓட்டு போடுறது அன்னு ஒரு கட்டம் வந்தது. அந்த கட்டம் அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, நான் காங்கிரஸ் இருக்கும்போதே ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுறதுக்கோ செய்கிறதுக்கோனா இந்த மாதிரி நேர்காணல் மனு தாக்கலாம் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் கோவில்பட்டி தொகுதியா யார் கொடுக்கலாம் யார் கொடுக்கலான்னு தெரியும், ஒரு சீனியாரிட்டி நல்லா உழைக்கிறாங்க நேர்மையான ஆட்கள் அனுப்பிடுவோம் அப்படி கொடுத்தாங்க. இது வந்து அதுக்கப்புறம் மனு தாக்கல் மனு நேர்த்து எல்லாரும் வந்து உட்காடுறாங்க, உட்காரும்போது ஏதோ ஒரு வகையில் யாரோ பிடிச்சி ஒரு சிபாரிசு வகையில் வாங்கிட்டு போயிருந்தாங்க. இது ஜனநாயகங்கிறாங்க ஒரு பக்கத்தில், இன்னும் அந்த ஜனநாயகங்கிறதுக்கு அந்த காயனுக்கு இன்னொரு சைடு இருக்குது, அதை பார்க்குது. இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ இல்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ அகிலேந்திய கட்சிகள் அவங்க வந்து இப்படி நேர்காணலுக்கு பண்ணியா பண்ணுறாங்க. இந்த நேர்காணலுக்கு பண்ணுறதுக்கு வெட்டி செலவு கூட, ஏன்னா அந்த மனு வாங்குறதுக்கு ஒரு செலவு, அப்புறம் பணம் கட்டுறதுக்கு ஒரு 25,000-30,000 ரூபா கட்டணும், ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த செலவு போக, எல்லாரையும் வாங்க வாங்க வாங்கன்னு அழைச்சி ஒரு நாள் நேர்காணல் நடத்துகிறேன். நீங்கள் தான் முடிவு பண்ணிட்டீங்களே கேண்டிடேட்னாலே, எதுக்கு அந்த நேர்காணலை, அது பேருக்கு தான் நடக்குது நினைக்கிறேன். ஆமாம், நாம் தான் நேர்காணல், உங்களுக்கு சீனியர் பீப்புள் நடத்துகிற ஆட்கள் எல்லோரும் எந்த கட்சி போய் ஏடிஎம்கில் நேர்காணல் நடக்குது, எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் அது ஆயிப்போச்சு. அது மட்டும் இல்லை, வேறு ஸ்டேட்டில் எந்த மாதிரி நேர்காணலுக்கு நடத்தலைங்க, தெலுங்கு தேசத்தில் கேட்டால் அப்படியே நடத்துறது கிடையாது. அங்கே யார் சரியான கேண்டிடேட் இருக்கும், வெற்றி வாய்ப்பு இருக்கும், யாருக்கு கொடுத்தா கட்சிக்கு நீண்ட காலம் உழைச்சவங்க நல்லவங்க நேர்மையானவங்க எந்த பிள்ளைகளும் எந்த குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவங்க அவங்களே கட்சி தலைமையை முடிவு எடுக்குது, அப்படி எடுக்கும்போது செலவு பண்ண. இப்போ அதே மாதிரி அமைச்சருக்கு வந்து நேர்காணல் நடத்த முடியுமா,
இல்லை அமைச்சர் நேர்கால் நடத்துப்பா நான் சொல்கிறேன். அது சரி இல்லை கேட்குறேன், நீங்கள் போடுற அமைச்சருக்கு நேர்கால் நடத்துப்பா நீங்கள் பாருங்க, நீங்கள் நான் கேட்டுட்டு இப்போ 20 பேரை நியமிக்க அது மாதிரி தான் இது. ஏன்னா கட்சிக்கு உழைச்சிருக்கிறாங்க, எல்லா மனிதரும் பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் கட்சிக்கு உழைச்சிக்கிறாங்க. இந்த இப்போ புதுசாக ஒரு டேப்ஸ் விசுவாசம், விசுவாசி விசுவாசி என்னையா விசுவாசி, இது சுயமரியாதைக்காரங்க பேசுகிற பேச்சா? கட்சிக்கு நாங்கள் உழைச்சிருக்கோம், கட்சிக்கு பாடுபடுறோம், களப்பணி ஆற்றுவோம் இப்படி சொல்லுங்க. நான் அம்மா விசுவாசி, ஐயா விசுவாசி, இவர் இது என்ன சார் அர்த்தம்? இது அரசியல்ல, இது அடிமைத்தனமான விஷயம் தெரியல எனக்கு. தொண்டர் உங்களுக்கு, உங்களுக்கு விசுவாசியான தொண்டர் இல்லை எனக்கு என்ன? இது தமிழ்நாடு வந்து வள்ளுவர் வந்து என்ன சொன்னார், வள்ளுவர் குரல் பெரியார் சுயமரியாதை சொன்னார், இது என்ன விசுவாசி உங்களுக்கு தொண்டன் எனக்கு, எனக்கு உண்மை தொண்டன் அன்பு தொண்டன் என்ன விசுவாசி? களப்பணியாளர் ஏதோ ஒரு எக்ஸ் ஒயின் போட்டு நான் பகுதி செயலாளர் தியாகராய நகர் இந்த மாதிரி நான் ஒன்றிய செயலாளர் ஜெயங்கொண்டா ஒன்றியம் என் பேர்னு போட வேண்டியதானே? எப்படியோ அவர் அவர் அந்த தலைவர் படம் போட போகிறீங்க, படம் போட்டுட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய வாச இந்த மாதிரி உங்கள் ஆட்சி சிறப்பாக நடக்கிறது, இன்றைக்கி கூட்டம் நடக்கும் போது இந்த கூட்டத்துக்கு என்ன பேசுகிறாங்க, இது கீழே என்ன ஐயாவின் விசுவாசி தொண்டன் அம்மாவின் விசுவாசி தொண்டன் போடணும் இல்லை அவர் போட சொன்னாரா, ஜெயலலிதா போட சொன்னாங்களா, காலில் விழ சொன்னாங்களா? அது இல்லை, எங்கள் மக்கள் மாறணுங்க. இங்கே இருக்க கட்சி கழிப்பு களப்பணியாளர்கள் நேர்மையாக சுயமரியாதையோடு இருக்கணுங்க, அதுதான் தான் அரசியல் ஆரோக்கியமாக இருக்கு. மனு கொடுக்குறத பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, அவங்கவுங்களுக்கு மனு போட்டால் கூட பரவாயில்ல, ஸ்டாலின் ஏன் தொகுதியில் தான் நிற்கிறேன் 50 பேர், உதயநிதி ஸ்டாலின் ஏன் தொகுதியில் தான் நிற்கிறேன் 50 பேர், அதில் என்ன இருக்குது? அது பற்று பெரிய பெரிய பட்டினாலையாக பண்ணிட போகிறாங்க. சரி இப்போ நாம் இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள், அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு பின்னாடி மேலிடத்துல நெருங்குறாங்க, மேலேருந்து போட சொன்னார் ஸ்டாலின் போட சொன்னார் அவங்களே நெருங்குறாங்க, எப்படி இல்லை உன்னை மேலேருந்து உன்னை போட சொன்னாங்களா? இல்லை தெரியாமல் கேட்குறேன், நீ யாராவது போடுற உடனே அங்கே நான் போட்டேன் இந்த ஒரு போட்டோ போய் நீட்டுவாங்க இந்த இங்கே ஒரு படத்தை, இது அரசியல் இந்த அரசியல் எனக்கு வேண்டாம் சார். நீங்கள் யார் படத்தையாவது பாக்கெட்டில் வச்சுருக்கீங்களா? வச்சது இல்லையா? நான் வச்சது இல்லை. எங்கே வச்சுருக்கேன் சொல்லுங்க. இல்லை கேட்குறேன், எவ்வளோ எனக்கு வைக்க, நான் இப்போ என் அக்னியாக நினைக்கிறேங்க வச்சது இல்லை. நான் ஏங்க இப்போ இந்த கேள்வி என்கிட்ட கேட்கலாமா நீங்கள்? சாய் ஓகே, அப்படி நான் கட்சிக்கு விசுவாசம் கொண்டேன், கட்சினாக்க இப்போ ஈழத்தமிழ் பிரச்சனை இன்ன திட்டங்கள் கொண்டு வரணும் இந்த மாதிரி திட்டங்கள் வரணும் ஆனு சொல்லி எங்க இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறல்ல, இவருக்கு தெரியுமில்ல, இவரான் தேர்தல் அறிக்கையா குழு போடுறாரு, என்னை ஏன் போடுறதுக்கு ஒரு யோசிச்சார், இத்தனை தேர்தல் நடந்தது இல்லையா, தேர்தல் அறிக்கையில் என்னை விட தமிழ்நாட்டு பிரச்சனை யாருக்கா தெரியுமா? அவ்வளோ வழக்கு தொடர்ந்துருக்கேன், அவ்வளோ பிரச்சனை, என் பேரை தேர்தல் அறிக்கையை கூட நீங்கள் போடுறதுக்கு மனசு வரலையா? டிக்கெட் தான் கொடுக்கலையா? தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுறாங்க, அந்த குழுவில் கூட என் பேர் போடுறதுக்கு இந்த முதலமைச்சருக்கேன் ஒரு தொடர்ந்து ஒரு 10 வருஷம் எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை, தொடர்ந்து புறக்கணிச்சாருங்க இந்த முதலமைச்சர் நான் சொல்லுவேன். இன்றைக்கி கூட தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கலாம், என்னை ரொம்ப அசால்ட்டாக புறக்கணித்தார், அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை, அந்த புறக்கணிப்பை நான் பெருசாக எடுத்துக்கலாம். அறிவார்ந்தன் அவர்கள் கட்சியில் இருந்தும் நம்ம குழுவில் கூட போடலங்க, எம்எல்ஏ டிக்கெட் வேண்டாம், எம்பி டிக்கெட் வேண்டாம், இதில் கூட உங்களுக்கு போட மனசு வரலன்னா அப்புறம் எப்படி நான் உங்களோட பணி செய்ய முடியும்? நான் வந்து அமைதியாக இருந்தேன், நீ இடை நீக்கம் பண்ணிருக்கேன், நான் விடுதலை, அவ்வளோதான். பொதுக்குழு பார்த்துருப்பீங்க, சமீபத்திய பொதுக்குழு, ஸ்டாலின் வந்து வெளிப்படையாக சொல்கிறார் தூங்கி எந்திரிச்சா என்ன பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே என்ன நிற்கிறதுக்கு என்ன இருக்கே, நான் என்ன கோளாறு பண்ணேன் அப்படியே என்ன நீக்கோ, நீங்கள் நீங்கள் தானே போட்ட அமைச்சர்கள், நீங்கள் நியமித்த அமைச்சர்கள் தான் நீங்கள் பிறகு நீங்கள் எதுவும் தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க, அவங்க கூப்பிட்டு கடுமையாக திட்டுங்க, அப்படி மோசமானவங்கள உடனே நீக்குங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல, அப்படி சொல்கிறப்ப பொன்முடி சிரிச்சுட்டே இருக்கார் மேடையிலேயே. ஆமாம் நீக்குங்க, ஏன் அது உங்கள் கையில் தான் இருக்கு, நீங்கள் தான் நியமிச்சு அமைச்சிருக்கல, தூக்கம் இல்லைன்னா. இப்போ திராவிட மாடலில் அமைச்சர்களுக்குள்ளே நேரடியாக சண்டை போடுறதை பார்க்க முடியாது சார், பிடிஆர் ஐபிஆர் எஸ்எம்ஏலாம் வார்த்தை போரே பேசி போட்டுட்டு இருக்காங்க, ஸ்டாலின் கையில் ஒருவேளை கட்சி இல்லையோ இல்லை ஸ்டாலினால் யாரையும் கட்டுப்படுத்துகிற லெவலில் அவர் அவருக்கே அந்த அங்கீகாரம் இல்லையோ அதனால தான் அவர் அப்படி புலம்புறதை பார்க்க முடிஞ்சதா, இல்லை உங்கள் விஷயத்துலேயும் அவர் வந்து தலையிட முடியலையா அப்படி கேட்குறேன் நான். எனக்கு தெரியலைங்க, எனக்கு அதெல்லாம் உள்ள அந்த விஷயம் தேவையில்லை, அது எனக்கு அக்கறையும் இல்லை, அது தெரிஞ்சுக்கிற அவசியம் இல்லை, எனக்கு தெரியலை. உங்கள் ட்விட்டர் பதிவு பார்த்துருந்தேன் சார், இன்றைய அரசியல் வந்து நீண்ட அனுபவமும் உழைப்பும் இருந்தும் சரணாகதியாக வாரிசுகள் காலில் விழணும், அப்போ தான் இன்றைய அரசியலில் ஜொலிக்க முடியும் அல்லது நிற்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஸோ எதை மையப்படுத்தி அந்த பதிவு? சரணாகதி என்பது அரசியல் பணி அல்ல, ஆழ்வார்கள் பாசுரங்களில் 4000 தேவைப்பிருந்தல் அந்த இவரக திருவேங்கடத்தான் இருக்கார் இல்லையா பெருமாள், பெருமாளை வந்து நானே என்னுடைய உங்களோட ஒப்படைச்சிட்ட சரணாகதி, நீங்கள் தான் என்னை பாதுகாக்கணும், அப்படி பாசுரங்களில் ஒவ்வொரு பாசுரங்களே வரும் ஆழ்வார்களோட பாசுரங்கள், சரணாகதிங்கிறது அதுதான் சரணாகதி கோட்பாடு, வைணவத்தில் தான் அதிகம், அப்போ வைணவத்தில் அதிகம் மாதிரி
காலில் உள்ளது கையில் உள்ளது என்னை எனக்கு எப்படியாவது ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருங்க எப்படியா எம்எல்ஏ நான் இது பண்ணிடுறேன் அன்னை தாங்கி நடக்கிறது தான் இன்றைக்கி அரசியல். அந்த அரசியல் எனக்கு சரியாக வராது. அப்படி அரசு அப்படியான ஒரு சூழ்நிலை நீங்கள் எடுத்து அதை வந்து வெற்றிகரமாக உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட லெவலில் அது வெற்றி அது வெற்றிகிட்டுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அப்படி வேணால் வெற்றிகரமாக நீங்கள் இருந்தால் தான் அரசியலில் சர்வே ஆக முடியும். டார்வின் தியரிங்கிறது ஒன்று இருக்குது, சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்டு. டார்வின் தியரி பிரகாரம் போராடி ஒரு இடத்துக்கு வர்றதுங்கிறது வேறு, போராடி பல தடைகள் இதெல்லாம் மீறி கடந்து ஒரு இலக்குக்கு இருக்கிறது அது டார்வின் தியரி. இந்த சரணாகதி என்பது ஒன்றும் வேலை இருக்காது, காலில் விழுந்தால் போதும் யார்ட்டையா ஒரு காலில் தெரிஞ்சா காலில் விழுந்தால் போதும் ஒரு ஒரு பொறுப்புக்கோ ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு அது வாய்ப்புங்கிற நிலைமை இன்றைக்கி உருவாகிப்போச்சு. நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன், கட்சி உறுப்பினரோட நீங்கள் ஆக வேண்டாம், பொதுவாக எந்த கட்சின்னு பொதுவாக சொல்கிறேன். எங்கேயாவது ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியாக வச்சுக்கோங்க, தேர்தல் நிலத்தை பணத்தை கட்டிட்டு வாங்க, நீங்கள் கேளுங்க உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், நீங்கள் ஜெயிச்சு வந்தால் நீங்கள் எம்பி, ஜெயிச்சு வந்தால் எம்எல்ஏ, அது பிறகு மந்திரி கூட கிடைக்கக்கூடிய, அப்படி தோத்தாச்சுன்னா அதோட நீங்கள் மறந்துடுங்க. அப்படி நான் பல ஆட்களை நானே கண் முன்னாடி பார்த்துருக்கேன். அப்படியே கண் அதுதாங்க இன்றைக்கி அரசியல், அதுக்கு தான் அந்த ட்யூட்டர் போட்டு. இல்லை இந்த வாரிசுகள்கிட்ட சரணாகதி அடைய வேண்டிய அவசியம், வாரிசுகளோ இல்லை வாரிசு சூழ்ந்தவளோ இல்லை கட்சி அமைப்பில் வேறு யாராக எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டின்னு போட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் யாராவது கீழே காலில் விழுந்து தான் வாங்கணுமா என்பது. அதே மாதிரி துதிப்பாடிகள், சரணாகதியும் துதிப்பாடிகள், ஹீரோ வர்ஷிப் பர்சனாலிட்டிகள் அன்னு செஞ்சால் தான் இன்றைக்கி அரசியலுங்கிறது எல்லோரும் நான் நீ கேட்குற கே உங்களுக்கே தெரியும். அது இப்படி தான் சொல்லலை, அது நம்ம வந்து என்ன செய்வோம், யாரை பார்த்தாலும் ஒருத்தரை இன்சல்ட் பண்ண மாட்டோம், ஒருத்தரை வந்து பிழை சொல்ல மாட்டோம், புண்படுத்த மாட்டோம். ஆனால் கட்சியில் கலைஞர்ந்த வேலையை சொல்லிட்டார், டெஸோ வேலையை சொல்லிட்டார் செய்வோம், நைட்டு மட்டும் தூக்கமாக இப்படி பணி செஞ்சு பொறுப்புக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். அது சரணாகதி எனக்கு ஒத்து வராது, துதிப்பாடி வேலைகள் எனக்கு வேண்டாம். துதிப்பாடி சரணாகதி எந்த வேலையை பார்க்காம அப்படி இப்படியே கையை கையை காலை கட்டிட்டு அது வேண்டியில்லை. ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்போ அவருக்கு எதிர்ப்பு இருந்தப்போ நீங்கள் வாரிசு அரசியல் எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படிலாம் இருந்தது அவருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து நீங்கள் கட்டுரை எழுதி. அப்போ அது என்ன சொன்னால், முத நாள் வந்து கண்ணன் மூத்த பத்திரிக்கையாளர், அப்போ அவர் மூணு இப்போ நினைக்கிறதுக்கெல்லாம் தெரியாது, அன்றைக்கு கூட மூத்த பத்திரிக்கை நான் எப்போ தான் 2001 எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை வருஷம் சொல்லுங்கள், 21 மேலே ஆயிப்பிச்சில்ல, அன்னைக்கு அவர் கண்ணன் எழுதினார், கலைஞர் என்னை கூப்பிட்டு இப்போ எழுதியிருக்கார்ப்பா அன்னு காலில் இதே மாதிரி ஃபோன் பண்ணார், இந்த பதில் எழுதணுமேப்பா, நான் இங்கேருந்து வீட்டிலேருந்து எழுதிட்டு போயிட்டேன், எழுதிட்டு போயிட்டு என்னென்ன சரிப்பா தினமணி கொடுத்து நீ நாளைக்கு வர்றா மறுநாளே பதில் சொல்லிட்டேன், மறுநாளேமா முத நாள் கட்டுற வந்து மறுநாளே பதில் சொல்லிட்டேன். இந்தோனேஷியாவில் இருக்கு இல்லையா, அமெரிக்காவில் இல்லையா அன்னு சொல்லி வரிசையாக வரிசையாக எல்லா வெளிநாட்டு சன் பன்னாட்டு இதில் வந்து வாரிசரிசையில் சொன்னேன், அப்புறம் இந்தியாவிலையும் வாரிசரிசையில் சொன்னேன், இந்திரா காந்தி கராச்சி மாநாட்டிலையும் லாகூர் மாநாடோ கராச்சி மாநாடோ அங்கே தான் அந்த அம்மாவை வந்து எப்படியா தலைவராக கொண்டு வரணும்னு ஒரு முயற்சி நடக்குது கட்சியில் சேர்க்கணும்னு. கொஞ்சம் அந்த நேரத்தில் வந்து காந்தி அதை உள்ள ஒத்துக்கிட்டாலோ செஞ்சிட்டாரோ அந்த நேரத்தில் ஒரு எதிர்வினைகளும் இருந்தது இந்திரா காந்திக்கு, அதெல்லாம் சுட்டி காட்டி வந்தாங்க. வந்த பிறகு நேரு இறந்த பிறகு அவர் அமைச்சராக்கலை, அதுக்கப்புறம் அமைச்சரானார் லால் பிரசாத்தில், பிறகு இந்தியாவை கட்டி காத்தாங்க, ஒரே ஒரு பிள்ளை என்ன எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க. அப்படி வாரிசரிசில் வரது தவறு இல்லை, என்ன தவறுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் எழுதுனேன், எழுதியே இவர் வந்து இவருக்கு தெரியாது நான் எழுதுனது யாருக்கு இன்றைக்கு முதலமைச்சிருக்கேன், அன்றைக்கு திருச்சியில் இருந்தார்னு நினைக்கிறேன், கலைஞர் மறுநாள் கால எப்பா நல்லா எழுதிட்டப்பா நல்லா வந்துருச்சு, மறுநாளே அவர் சம்பந்தம் ஆசிரியர் போட மாட்டேன்ட்டாரு, நானே மெனக்கட்டு நேராக போனேன், ஒரு 12 மணி 1 மணி இருக்கும் நேராக போனேன், ஃபேக்ஸ் அனுப்பினேன், ஃபேக்ஸ் அனுப்பி என்ன சார் நான் 2 நாள் கழித்து போட்டேன் சார், நாளைக்கு வந்தாகணும் சார், நாளைக்கு வந்தாகணும், அப்போ இந்த மாதிரி முகநூல்லாம் கிடையாது, கொஞ்சம் தயவுசு பண்ணுங்க ஆன்னு சொல்லி அவரை இது பண்ணி அவரை கெஞ்சில்ல அவரை ஒரு விதமாக சரி பண்ணி மறுநாள் அடுத்த நாள் அதுக்கு பதில் சொல்லாமல் வந்து தினமில் வருமா. இவர் திருச்சியிலேருந்து எனக்கு பரணிகுமார்ங்கிற அவர் கூட இருந்தார், அவர் ஃபோனை வாங்கி ரொம்ப அப்போ சாருன்னு கூப்பிடுவார், ஆமாம் சார் ரொம்ப நன்றி சார் நல்லா எழுதியிருந்தேன் இங்கே படித்தேன், தலைவர் சொன்னாருங்க நானும் அதில் ஆர்வமாக இருந்தேன் எழுதி கொடுத்தேன். வாரிசு அரசியல் என்பது தவறில்லை என்பது என் கருத்து. அதெல்லாம் மறந்துருக்குமா சார், இப்போ அதெல்லாம் மறந்து தெரியலை, நீங்கள் இப்போ சொன்னதுனால அவருக்கு வாரிசு அரசியல் என்பது ஒரு கட்சியில் குடும்பத்தில் இருக்கவங்க உழைச்சிருப்பாங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க, கட்சி நல்லா இருக்கணும்னு வந்து அப்போ
இப்போ இவரே முதலமைச்சர் இருக்கார்ல படிப்படியாக தான் வந்தார் முதலில் கலைஞர் முதலமைச்சரத்தில் இது மாதிரி வர்றதில் தப்பே கிடையாது. இவர் எப்போ அரசியலுக்கு வந்திருப்பார், இவருக்கு ஒரு 40-45 வருஷம் இருக்குமா இல்லையா, எமர்ஜென்சியில் உள்ளே போனார், ஜெயிலுக்கு போனார், எம்எல்ஏ 89 தான் எம்எல்ஏ ஆனார், இளைஞர் அணி அந்த மாதிரி பொதுக்குழு செயற்குழுன்னு வந்து தான் படிப்படியாக வந்தார். அந்த நேரத்தில் வாரிசு திணிக்கும் போது இவர் மேலே முணுமுணுப்பது. ஜெயந்திரராஜன் எப்படி வந்தாங்க, ஒரே நாளில் ஃபோன் வந்தது போனாங்க, ராஜ்யசபா மெம்பர் ஆகி ராஜ்யபுரில் வந்தாங்க, எம்பி ஆகி போனாங்க ஜெயந்திரராஜன். அதுக்கு மட்டும் காங்கிரஸ் கட்சிக்கு அவங்க உழைச்சது என்ன, அப்படி திணிக்கிறது தப்புங்கிற வாரிசு அரசியல் கிராஃப் ஏறாப்பில் அந்த கிராஃப் ஏறாப்பில் படிப்படியாக ஏறி உழைச்சி கட்சிக்காரோட செஞ்சு அப்படி வந்தால் அந்த அரசியல் ஆரோக்கியமான வாரிசு அரசியல். இப்போ திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க அமைச்சர்களாக இருக்கவங்க ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பே வந்து உதயநிதியை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி பின்னாடி போகிறது, உதயநிதியை வச்சு அம்மா இப்போ ஃபங்க்ஷன் பண்ணுறது, அப்படி வந்து அடுத்த கட்ட வாரிசை நோக்கி அவங்க நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாரிசு அரசியலை மூன்றாம் தலைமுறை திமுக வாரிசு அரசியல் எப்படி பார்க்குறீங்க, இது வந்து கிராஃப் படிப்படியாக நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு அதில் அதிகமான நாட்டம் இல்லை கருத்தும் இல்லை அதை பற்றி சொல்கிறது. இப்போ ராஜ்யசபாவில் எம்பியாக இருக்காங்களே பாதி பேர் இவங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, என்னை விடாமல் பண்ணிட்டாங்க, ராஜ்யசபா எம்பியாக இருக்காங்க பாதி பேர் பண்ணிட்டாங்களா இல்லை தெரியாமல் கேட்குறேன். அதனால் இந்த இதுக்கு நான் விடை சொல்கிறவோ இதை பற்றி விவாதிக்குவோம் நான் தேரில். நீங்கள் பண்ண தவறுன்னு என்ன நினைக்கிறீங்க சார், வைகோ அவர்களோட போனது தான் தவறு நினைக்கிறீங்களா? தவறு என்னென்னா நான் தவறு எல்லாருக்கும் ஒரு கமிஷன் ஒமிஷன் சொல்லுவாங்க செய்ய, எனக்கு சின்ன வயசில் ரொம்ப ஆர்வம், நான் என்னென்னா டெல்லியிலே படிச்சிருந்துருக்கோம், டெல்லியில் படித்த டெல்லி அரசியலில் எனக்கு சூட்டார் சஞ்சய் காந்தி அப்போல்லாம் காங்கிரஸ் நல்லா சூட்டார். அப்போ அருணாச்சலம்னு எங்கள் பகுதி அமைச்சர், அவர் அமைச்சராக இருக்க நானும் ஒரு நெடுமாறும் ஒரு காரணம், அவங்க அண்ணன் ஜேம்ஸ்னு ஒருத்தர் சங்கரங்கோல் எம்எல்ஏவா நின்று தோத்தார் காமராஜர் நிற்க மாட்டார் வழக்கறிஞர், ஜேம்ஸுடைய தம்பி தான் அருணாச்சலம் தென்காசியில் அவர் நிப்பாட்டு சொல்லிருக்கு, நானும் நெடுமாறும் ஒரு காரணம் அப்புறம் மந்திரி அப்போ அவர் எம்பி ஆனார். அதெல்லாம் இந்த மாதிரி நான் அந்த நேரத்தில் ஒரு மாதிரி பயந்தால் ஒரு பொறுப்புக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பணிகள் ஆட்டுறதுக்கு என் பெருமை என் புகழ் தெரியறதுக்காக இல்லை, பணி செய்கிறது கொஞ்சம் எளிது. ஒரு நாள் என் துணைவியாரும் நானும் பயணிக்கிறோம் காரில், எனக்கு உதவியால் இருந்தவன் பின்காரில் வர ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு டோல்கேட்டில் நிற்கிறோம், நான் ஒன்றும் சொல்ல முடியல, கட்டணம் கட்டி தான் போக வேண்டியிருக்கு. பின்னாடி வந்தவர் எக்ஸ்எம்எல்ஏ பாஸ் காட்டில் இருந்தார், என் துணைவியார் கண்ணீர் வடித்தாங்க, இதாங்க அரசியல். இத்தனைக்கு என் துணைவியார் வந்து தெய்வ நம்பிக்கை இருக்கவங்க, திருவேற்காடு போவாங்க திருப்பதி போவாங்க. அப்போ பார்க்கும்போதே இவ்வளோ உழைச்சிட்டாரு, இந்த டோல்கேட்டில் விட பணம் ஒரு 50-100 கொடுக்க தப்பில்ல, இவருக்கு பின்னாடி வந்து வர்றாப்புல நம்ம இப்படி இருக்க நிலைமை. அப்போ இது இன்றைக்கி சொல்கிறேன் அவங்க மன விட்டு வேதனைப்பட்டேன், இப்போ இறந்துட்டாங்க அவங்க 2014 அப்படி வேதனைப்பட்டேன். இது நடந்தது 2011 கட்டத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் பெற்றது ஒன்றும் இல்லைங்க, இழந்தது அதிகங்க, நான் அதனால் டெல்லியிலே படித்து அங்கேயே இருந்து மேலும் இந்திரா காந்தியோட தொடர்புகள் மேலும் அந்த நேரத்தில் உயிரோடு இருந்தாங்க, 84 தான் அவங்க சொல் இருந்திருந்தா அது பிரபாகரன் இலங்கை தான் எங்கோ டெல்லியிலேருந்து வந்தது தப்பு, இங்கே லா கிடைச்சது தப்பு. ரெண்டாவது வைகோ கிட்ட நியாயம் இருக்குன்னு நான் போகாமல் இருந்தால் இங்கே திமுகவில் என்னை தூக்கி வச்சுருப்பாங்க, ஏன்னா வைகோ ஊர்க்கார என்னென்னா என்னைத்தான் அடுத்த இதாக அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க, அதை வைகோ நினைக்கல. ராதாகிருஷ்ணன் நம்மோட வராமல் திமுக இருந்தால் அந்த ஆளை தூக்கி வச்சுருப்பாங்கன்னு அந்த சிந்தனை அவருக்கு வரல, நம்மோட வந்ததுனால தான் இழப்புன்னு அவர் நினைக்கல, இழப்பு அவர் வந்து அவருக்கான இடம் நம்ம கொடுக்காம மறுக்கிறோமேன்னு அதை அந்த பாயிண்ட் அவர் கணக்கில் எடுத்துக்கல. ஒரு நாள் சொல்கிறாங்க நான் இன்னைக்கு சாட்சி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை மாறன், நான் சேர்ந்தேன்னு 2001 அந்த வைகோ, நீ வைகோவோட போயிட்டப்பா, நீ வைகோவோட போயிட்ட, நீ இருந்திருந்தால் அந்த ஆ ராஜா இங்கே வந்திருக்கார் இல்லையா அது மாதிரி நீ டெல்லியில் இருந்திருப்பேன், நாங்கள் உங்களை நல்லா ப்ரொமோட் பண்ணிடுவோம், வைகோ அங்கே போனப்புறம் உன்னே ப்ரொமோட் பண்ணிப்பேன். இந்த வார்த்தை கலைஞர் முரசொலி மாறன் சொன்ன வார்த்தை, அன்னைக்கு வந்து திமுகவில் வந்து இணைய சொல்லி தூத்துக்குடி பெரியசாமி யார் இந்த கீதாஜியோட அப்பா, இப்போ தங்கந்தன்னர் சேர்த்து தங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் இருக்கா இல்லையா, தங்கப்பாண்டியன் காமராஜர் மாடு எஸ்எஸ் தென்னரசு தென் மாவட்டத்தில் இருந்தார், இந்த மூணு பேருமே அப்போ நான் நந்தரத்தில் இருந்தேன் வீடு எம்ஜிஆர் போட்டு கொடுத்த வீடு,
எம்ஜிஆர் எனக்கு ஒரு வீடு போட்டு கொடுத்தார் ஏவர் சில பக்கத்தில் இண்டிபெண்ட் வீடு. நேராக நைட்டில் வந்தாங்க. நான் அப்போ மதிமுக வைக்க விரட்டப்பட்டார். நான் ஆக்டிவாக இருக்கிறேன். தலைவர் உங்களை பார்க்கணுனாரு, வர சொன்னார். அப்போது மொபைல் ஃபோன் வரல. என் ஃபோன்லேயே அவங்க ஃபோன் பண்ணி தலைவர்கிட்ட பேசுவேன், வாப்பா நீலாம் வந்தால் பெரிய இடம்ப்பா அப்படின்னு சொல்லி என்னை என்ன நினச்சாங்க, வந்து பெரிய பொறுப்பையே கொடுக்குறாங்க அமைப்பு செயலாளர் அப்படின்னு கொடுத்தாங்க. நான் போகலையே. ஏன்னா ஏன் வைகோட போனேன்னா காரணம் ஈழப்பிரச்சனை பிரபாகரன் அறிமுகப்படுத்தினேன் வைகோவை, அவருடைய பயணித்தேன். பிற திமுகவில் இடைக்காலம் சேர்றதுக்கு அவர் ஒரு உதவியாகவும் இருந்தார். திமுகவில் கலைஞர் தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சாலும் அவர் உதவியாக இருந்தார். ரெண்டாவது 89 தேர்தலில் எனக்கு சீட்டு கிடை கலைஞரும் ஒரு கருவி, வைகோவும் உதவியாக இருந்தார். நான் ஜெயிக்கலாம் நினச்சார், மந்திரியாக கூடாது, ஜெயிச்சா எம்எல்ஏ இருந்தார். ரெண்டாவது அந்த நேரத்தில் அவர் கொஞ்சம் வேலை பார்த்துதான் நான் அமைச்சராக இப்போ தங்கவில் ஆயிருப்பேன். இப்படி பக்கத்தூருக்கார். இந்த நிலையில் கலைஞரை விட நான் நெருக்கமாக வைகோட அட்டாச்சில் இருந்ததுனால அவரோட தான் நியாயமாக அப்படி போனேன், ஒரு நேர்மையான பார்வையில் போனேன். அவன் எனக்கு ஒரு லாபம்னு நினச்சிருந்தா திமுகவில் தங்கியிருப்பேன். பல பேர் என்கிட்ட அட்வைஸ் பண்ணாங்க, அப்போ நீங்கள் வைகோட போகாதுங்க, ஒரே ஜாதிக்காரர் பக்கத்தூர்காரர், நீங்கள் முன்னேற முடியாது, ஆலமரத்துக்கில் வளர்கிற கதை தான் அண்ணு. பேசின் வாசனை சொன்னார் காமராஜர் தோக்கடிச்ச பேசின் வாசனை. எப்பா நீ கலைஞர், அப்போ அவர் வந்து ஏடிஎம்கள் இருக்கார், நீ கலைஞருடைய நில்லுப்பா போயிடாதப்பா ஆலமரத்துக்கில் நினைக்கிறேன். ஏறு பேசினிவாசன் காமராஜர் அவர் சொன்னார். நான் அதெல்லாம் இப்போ ரைட்டோ தப்போ அவர் நமக்கு கலைஞரை விட அவர் நெருக்கமாக இருக்கார். அவருக்கு ஒரு கேள்வி, அது விடுதலை புலி விஷயமாக கேள்வி எழுப்பப்பட்டது. நம்ம இப்படி போனால் நமக்கு மரியாதை இருக்கான்னு இவரோடு வந்தேன். எனக்கு அவ்வளவு அவங்களே வந்தாங்க, வந்து என் வீட்டில் பார்த்தாங்க, தலைவரோட ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க. நான் சரி 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 சரினு கேட்டுள்ளே வரலன்னு, ஏன்னா அவர் முன்னாடி ஃபோனில் பேச முடியாது. இப்படியாக இருந்ததுன்னா அங்கேருந்தா என் நிலைமை வேறு தான். அதான் நீங்கள் பண்ண தவறுன்னு நினைக்கிறீங்க? அது தவறு நினைக்கல, இப்படியெல்லாம் நடந்தது நான் சொல்கிறேன், பதிவு பண்ணுறேன், இந்த பதிவு பண்ணுறேன், மக்களுக்கு மத்தியில் பதிவு பண்ணுறேன். நான் அதெல்லாம் எழுந்துட்டு தான் இந்த அரசியலேருந்து இருக்கேன். நான் வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக இருந்திருந்தால் அப்படி தான் நான் இருந்திருப்பேன். வைகோ அவர்கள் உங்களுக்கு உரிய இடத்தை கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லையா கடைசி வரைக்குமே? இல்லை ஒரே ஊர் நம்மளை விட மேலே வந்துடக்கூடாது நம்ம ஏன்? அது அவரால் நான் புறக்கணிக்கப்பட்டது உண்மை, அதுக்கு மேலே அதை பேசி பயன் இல்லை. அது போய் ஆப்ரேஷன் பண்ணி என்ன பிரச்சனை? அதுக்குள்ளே ரொம்ப அசுத்தங்களோ வேறு மாதிரி வீசுகிற கொஞ்சம் கருமையாக அதை போய் பேசி என்ன பிரச்சனை இருக்குது? ஏன்னா முடிஞ்சு போச்சு. பாதி அவரால் எனக்கு கொஞ்சம் பல சிக்கல்கள்லாம் வந்தது உண்மை, அதை ஒத்துக்கிட்டுறேன். நான் எங்கேயோ போயிருக்க வேண்டியது, அவர் பல இடங்களில் எனக்கான இடம் கொடுக்கலை. அதை போய் திரும்ப திரும்ப அதை பேசி அரைச்சமாகவே அரைச்சி அதுக்கு எதுக்கு ஒரு கெட்டத்தனமான ஒரு வாசனை வரணும் ஒரு நமக்கு தேவையில்லை. இல்லை இப்போ அவர் திமுகவில் இருக்கிறதுனால கேட்குறேன், திமுகவில் சேர்ந்துருக்கிறதுனால கேட்குறேன், திமுக கூட்டணி வச்சுருக்காரு அதனால கேட்குறேன் வச்சுக்கிட்டோம். அது இப்போ இதே கூட்டணிக்கு தான் நான் 2001 அவருக்கு பாடுபட்டு அதே மாதிரி 2014 கலைஞர்கிட்ட பேச வச்சு அப்போ மட்டும் ஓடி போயிட்டாரே. இப்போ முன்னே இப்போ தளபதி திமுக அங்குறார் இல்லையா, அன்னைக்கு இதே தளபதி தானே இருந்தார். 2001 இருந்துக்கலாம்ல, நான் சொல்லும்போது நான் அவரை விட்டு வெளியேறினேன் இல்லை, 21 சீட் கொடுத்தாங்க இல்லையா அன்னைக்கு குடும்ப கலைஞர் குடும்பம் எல்லாம் இருக்கு அடித்தாங்களே, இதுக்காக தானே கூட்டணி விட்டு ஏன் போகிற காரணம்னா 21 சீட் கையெழுத்துப்பட்ட பிறகும் அன்னைக்கு இதே தளபதி இதே திமுக தெரியலையா, திராவிட இயக்கம் பாதுகாக்கணும்னு தெரியலையா, தமிழ் தேசியம் கண்ண மாதிரி பேசுகிறாங்க திராவிடத்தை பாதுகாக்கணும்னு தெரியலையா, இதே வீரமணிக்கும் வைகோக்கத்தில் கலைஞர் அரசு காலத்தில் தெரியலையா நள்ளிரவு அரசு காலத்தில் என்ன சொன்னாங்க சார்? வீரமணி வைகோ என்ன வீரமணி போலீஸ்காரன் வந்து கைது பண்ண கைது பண்ண போக வேண்டியதானே அண்ணாரு. இன்றைக்கி அவர் பிடிச்சிருக்காரு, வைகோ இன்றைக்கி பிடிச்சிருக்கு. இப்போ 2014 நான் தானே வந்து தேர்தல் 2016 சட்டமன்ற தேர்தல் முன்னாடி நான் தானே ரூட்டை பேச வச்சு கலைஞர்கிட்ட பேச வச்சு சேர்த்து வச்சேன் மக்கள் நல்ல கூட்டணி. அப்புறம் இதே முதலமைச்சர் ஐநாநகர் வீட்டுக்கு வைகோ வீட்டுக்கு நான் தான் அழைச்சிட்டு போனேன், முக தமிழரசு கல்யாணத்துக்கு பையன் கல்யாணத்துக்கு ஒரு 4 மாதம் ஓடி போயிட்டார்ல மக்கள் நல்ல கூட்டம். அப்படிக்கு கலைஞரை தெரியலையா, தளபதி தெரியலையா, திமுக தெரியலையா, இப்போ மட்டும் தெரியுதா? இல்லை கேட்குறேன். பொது வாழ்க்கையில் தூய்மை லட்சியத்தில் உறுதியன்னார் இல்லையா, கன்சிஸ்டன்ட் பாலிசின்னார் இல்லையா, என்னாச்சு? இதுக்கு மேலே நான் இதுதான் சொல்கிறது. அதை திரும்ப திரும்ப அதை பேசி என்ன பிரச்சனை? அவரால் எனக்கு பின்னடைவுகள் ரொம்ப தடைகள் இருந்தது வாசம். என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பின்னடைவுகள் நடந்தது அந்த கட்டத்தில். நான் உழைச்ச உழைப்பு வரும், நான் அதெல்லாம் கவனிக்க மனசு இல்லாமல் பைத்தியக்காரத்தமாக உழைச்சேன், நல்ல எண்ணத்தில் உழைச்சேன், நல்ல எண்ணத்தில், அவ்வளோதான். புதுசாக அரசியலுக்கு வரப்போகிறவங்க இல்லை அரசியல் வரணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபைனலாக? வேறு ஒன்றும் இல்லை, என்னை இப்போ படிச்சுக்கிட்டாலே போதும், புண்படாமல் ரணப்படாமல் அரசியலில் இருக்கலாம்,
நான் கடந்து வந்த பாதை நான் எழுதுகிறேன். என்னுடைய தொகுப்பு வந்து மூணு பாகம் வரும்னு நினைக்கிறேன். நான் கடந்து வந்த 55 வருஷம் அரசியல் பார்வை, நான் பார்த்த தலைவர்கள், என் காலத்தில் நடந்த திரைமறைவு, இன்னும் பல விஷயங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தெரியாது, அதெல்லாம் என்னுடைய இதில் எழுத போகிறேன். அது வந்து எந்த அளவு கண்ணதாசனுடைய வனவாசம் மாதிரி ஆகுதுன்னு தெரியாது, ஆனால் அந்த அளவு அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களும் நிகழ்வுகளும் ஒரு 52 ஆண்டுகளில் காமராஜர் ஸ்தாபன காங்கிரஸில் என்ன நடந்தது, இணைப்பு காலத்தில் மூப்பனார் காலத்தில் என்ன நடந்த சம்பவங்கள், காமராஜர் காலத்தில் என்ன நடந்தது, இந்திரா காந்தி சென்னைக்கு வரும்போது என்ன நடந்தது, ஒரே விஷயம் சொல்கிறேன், உங்கள் எந்த அளவு என்னுடைய நினைவுகள் உங்களுக்கு கவனத்தை ஈர்க்கும் என்று ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அகில இந்திய அரசியலே காட்டுகிறேன். இந்திரா காந்தி அவசர நிலை காலம், காங்கிரஸ் தோற்றுவிட்டது, இந்திரா காந்தியும் தோற்றுவிட்டார். தென் மாநிலங்களில் மட்டும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது, தமிழ்நாட்டில் ஆந்திரத்தில் ஒரு சில பகுதியில் தென் மாநிலங்கள் வெற்றி பெற்றது, காங்கிரஸ் பதவி இழந்தது, ஜனதா ஆட்சிக்கு வந்தது, மொராஜி தேசாய் பிரதமர், ஜேபி தலைமையில், கிருபலானி ஜேபி. அப்போது இந்திரா காந்தி அவர்கள் எப்படியாவது நாடாளுமன்றத்துக்குள் செல்ல வேண்டும், இடைத்தேர்தல் எங்கும் இல்லை. அப்போது தஞ்சாவூரில் நாடாளுமன்றத்துக்கு சென்ற எஸ்டி சோமசுந்தரம் எஸ்டிஎஸ் என்பவர் தமிழ்நாடு அமைச்சராக்கப்படுகிறார் எம்ஜிஆர் அமைச்சர், அங்கே இடைத்தேர்தல் வருகிறது. அந்த இடைத்தேர்தலில் இந்திரா காந்தி போட்டியிடுவார் என்று அதற்கான உறுதி அளிக்கிறார் எம்ஜிஆர் இந்திரா காந்தியிடம், அன்றைக்கு மொராஜி பிரதமர். உறுதியளிக்கும் போது இந்திரா காந்தியும் அதை நம்பி திருச்சி விமான நிலையம் வரைக்கும் வந்துட்டார். தஞ்சாவூரில் மனு தாக்கல் செய்யும், வேட்பு மனு தாக்கல் செய்யும், மொராஜி சொல்லி எம்ஜிஆர் முடியாதுன்ட்டார். இந்திரா காந்தின் நேரடியாக சொல்லாமல் அது முடியாமல் ஜகா வாங்கிட்டார். அது அவர் தப்புன்னு நான் சொல்லலையா, எம்ஜிஆர் இல்லை அவர் தப்புன்னு சொல்ல ஜகா வாங்கிட்டார். ஜகா வாங்கும்போது அங்கே துளசியா வேண்ட தஞ்சாவூர்கார் புஷ்பங்காலஜி பெரிய காங்கிரஸ் தலைவர், என்னெல்லாம் தம்பி தம்பின்னு வச்சுருவார், இறந்துட்டார் இப்போ 2 வருஷம். அவர் இந்திரா காந்தி முகம் கோணலாகலை, அப்போ தான் பார்த்த கண்மணி திருச்சி மாநிலத்தில் விஐபி ரூம் அவ்வளோ வருது, மனசுக்குள்ளே அந்த சோகம் இருக்குது, வர வச்சுட்டு திருச்சி பேர்க்க வச்சுட்டு இப்போ நம்மளை சங்கடப்படுத்திட்டார் எம்ஜிஆருங்கிறது இருக்குது, காட்டிக்கிடாமல் இத்தனை கட்சிக்கார் காட்டிக்கிடாமல், ஓகே குட் குட் அந்த மாட்டேன். திருச்சி மறுபடியும் டெல்லிக்கு போகிறதுக்கு விமான டிக்கெட் போட்டு எப்படி போகிறது அது பண்ணு பேச ஆரம்பிச்சேன். துளசியா வாண்டி ரொம்ப வேதனை, அம்மா எங்கள் மண்ணுக்கு வந்துட்டீங்க, அவர் சொன்ன வார்த்தை நீ தஞ்சாவூர் டெல்டாவுக்கு வந்துட்டீங்க, நாங்கள் யார் விருந்தினர் வந்தாலும் உபசரித்து அனுப்புவோம் நல்ல விதமாக, நீங்கள் எங்கள் மண்ணுக்கு வந்துட்டீங்க, காவேரி பயிர தீராவாசம், நீங்கள் வாங்கம்மா நம்ம மனு தாக்கல் செய்வோம், மூப்பனார் சொல்லுங்கள், மூப்பனார் மூப்பனார் இருக்கார், நெடுமாறு இருக்கார், நெடுமாறோடு நாங்கள் போகிறோம் அப்படின்னு நான் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு வர இந்த மல்லிகார்ஜுன் கார்கே இருக்காரே அந்த விஷயத்துக்கு, மல்லிகார்ஜுன் கார்கே கர்நாடகத்துக்கார், அப்போ தேவராஜர்ஸ் காங்கிரஸ் யூன்னு அவர் வச்சுருந்தார். அன்றைக்கி என்ன மொராஜி வந்த உடனே காங்கிரஸ் அரசாங்கத்தெலாம் கழித்தாங்க, ஜெயில் சிங்னு குடியரசுத் தலைவர் வந்தாலே அவர் பஞ்சாப் முதல்வர், ராஜஸ்தான் அண்ட் காங்கிரஸ் ஒரு 6-7 அரசாங்கத்தை மாநில அரசாங்கத்தை 356 கொண்டு மொராஜி கலைச்சார். அதுக்கு பிறகு காங்கிரஸ் அரசாங்கத்திலேருந்து 2 முதல்வர் மட்டும் கட்சியை பேரை காங்கிரஸ்லேருந்து அந்த மெட்ரா தலைமையிலிருந்த காங்கிரஸ்லேருந்து 2 அரசாங்கம் மட்டும் காங்கிரஸ் எஸ்ன்னு போட்டு காங்கிரஸ் எஸ்ன்னு கேரளாவில் ஏகே ஆண்டோனி இருக்கார் இல்லையா, இந்திராவுக்கு விரோதமாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இன்றைக்கி காங்கிரஸில் இருக்கார் மூத்தர், அவர் ஒரு முதலமைச்சர் எங்கே கேரளாவில் காங்கிரஸ் எஸ். இன்னொரு முதலமைச்சர் எனக்கு சொந்த பையன் மாதிரி வச்சுக்கிடுவார் தேவராஜஸ், கல்லூரி காலங்களில் கோடை விடுமுறையில் அவங்க வீட்டுக்கு போவேன், நடராஜ் அவங்க டாக்டர் இன்றைக்கி இருக்கிறாங்க, அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போவேன். தேவராஜஸ் நல்ல ஒரு பேக்வர்டு கிளாஸ் லீடர், அவர் தான் இந்த மல்லிகார்ஜுனுக்கு உருவாக்கினவர். அவர் தேவராஜஸ் வீட்டுக்கு போனால் என் நேரம் அவர் அங்கே நிற்பார். இவர் யார், இவர் லேபர் லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தார், சட்டத்தில் வழக்கறிஞர் லேபர் லா தொழிற்சங்கத்துக்கிறேன், ஃபுல் ஜிப்பாக இது வரைக்கும் இப்போ ஜிப்பாக தான் போடுறாரு, இது வரைக்கும் ஜிப்பாக இருக்கும், இந்த ரவுண்ட் ஜிப்பாக முடியெல்லாம் இருக்கும், ஒரு கூலி கிளாஸ் கண்ணாடி போட்டிருப்பார்,
நாங்கள் வந்த உடனே எங்களை போய் உள்ளே உட்கார வச்சு தான் அவர் தான் மல்லிகார்ஜுன். இதே மல்லிகார்ஜுனுக்காக கேட்க நாங்கள் போ ட்வீட் போட்டோம் இல்லையா, அப்போ காங்கிரஸ் பெரு நெடுமாறன் கவிஞர் கண்ணதாசன் இவங்கெல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட பேசும்போது நான் இந்திரா காந்தி தான் இங்கே நிப்பாட்டுவேன். அப்போ ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் இருக்கார் இல்லையா, அவர் கர்நாடகா, வீரேந்திர பட்டர் கடையா கர்நாடகா. நீங்கள் அதுக்கு முன்னாடியே இந்திரா காந்தி தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ணாங்க, கருப்புடி திமுக காட்டினா இல்லை, நான் நெடுமா காங்கிரஸில் இருக்கோம், கருப்புடி காட்டி மதுரையில் நெடுமாறன் காப்பாற்றுறார் தெரியுமா, அந்த அந்த அவனியாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் தெக்குவாசல் விமானம் மதுரை விமானம் பெரிய தலையணியை மேலே போட்டு அவர் மண்டையெல்லாம் அடிப்பட்டது இல்லையா, அது கருப்புக்குடி கட்டினாங்க இல்லையா, அவனியாபுரம் விமானத்தில் வரும்போது தெற்கு தெக்குவெளி தெக்குவாசல் இதில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தெக்குவாசல். அப்போ அது மாதிரி பிறகு மதுரையில் அந்த ரேஸ்கோர்ஸ் மீட்டிங் முடிஞ்சுட்டு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் சரி சென்னைக்கு வராங்க, சென்னையிலே சைதாப்பேட்டிலே கண்ணாமண்ணான் கல் எடுத்து வச்சு அங்கே ஞாபகம் இருக்கா, அப்படியான சூழ்நிலை இங்கே இருக்குது. இது காரணம் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தான் அங்கே தூண்டி விட்டது. அது மாதிரி இங்கே நடந்துடக்கூடாது, கவனமாக அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து நாமினேஷன் போட்டு டெல்லிக்கு போய் வச்சுட்டு பிறகு தேர்தல் அன்னைக்கு அங்கே வரட்டணும்னா அந்த அம்மா இல்லை நான் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு புட்டுசாமின்னு தெரிய ஒருத்தர் அவர் வீட்டில் தங்கியிருந்தாங்க எனக்கு நினைவு, அவர் முக்கியமான காங்கிரஸ் புட்டுசாமியோ பட்டு கொஞ்சம் என்ன உங்களுக்கு என்ன எல்லா நினைவு சொல்ல முடியல தங்கியிருந்தார். அப்போ ஐந்து தலைவர்லாம் வந்தாங்க, இப்படி பிடிச்சி முதலமைச்சராக இருக்காங்களே கலாட்டு கலாட்டு இருக்கார் இல்லையா, இவரெல்லாம் என் கூட உட்காந்து அரட்டடித்தவர் ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர். அப்போ ஒரு யங்ஸ்டர் நல்ல பர்சனாலிட்டி. அப்போ இன்னொன்று உங்ககிட்ட சொல்கிறேன், நான் பார்த்தது அம்பிகா சோனி வந்தாங்க, அப்போ அழகாக இருப்பாங்க அவங்க பார்த்தா லட்சணமாக இருப்பேன். அதே மாதிரி இப்போ இந்த கமல்நாத் அங்கே இருந்தார், இதுக்கு மேலே சந்திரபாபு நாயுடும் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டியும் கிருஷ்ணமூர்த்தியும் ரெண்டு பேரும் மூணு பேர் ரிட்டையர்லாம் இருப்பாங்க. சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேச முதல்வர், அவர் யூத் காங்கிரஸ் லீடர் அப்போ. அதே மாதிரி ஒய்எஸ் ராஜசேகர் அண்ணன் தம்பி மாதிரி ரெண்டு பேரும் பழகுவாங்க. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டியே கடுமையாக பேசுகிறார் இல்லையா, அப்பாவுடைய நண்பர்னு கூட பார்க்காம இவங்களாம் காங்கிரஸில் இருந்தவங்க. அப்பா தெலுங்கு தேசம் பின்னாடி 80s தானே ஆரம்பிக்கிறாங்க, இவங்கெல்லாம் வேலை பார்க்குவோம் நாங்கள்லாம் இவங்க கூட நானும் நாங்களாம் மாணவர் காங்கிரஸ் என்எஸ்வி ரமேஷ் சந்தாலான் கர்நாடகாவில் ஆந்திர கேரளாவில் இருக்கார் இல்லையா, இவரெல்லாம் வந்து அம்மா நாங்கள் என்எஸ்வி வேலை பார்த்தார். நான் எங்கே போயிருப்பேன், இப்படியான நினைவுகளை நான் எழுதுகிறேன். நாங்கள் சொல்லி அன்னைக்கு வந்து இந்திரா காந்தி நிற்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தோம். அப்போ இந்த நெடுமாறங்கிட்ட மதுரையில் காப்பாற்று மைடியர் சன் சொன்னார். வேற ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்கிறார், நெடுமாறன் எவ்வரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் யூ ஆர் கம்மிங் அண்ட் ஹெல்பிங் மீ அன்னு நெடுமாறன் சொன்னாங்க. இது மூப்பனார் சொன்னது கிடையாது. அந்த நெடுமாறன் பற்றி யாராக இங்கே காங்கிரஸ்காரன் நினைக்கிறானா? பிறகு என்னாச்சுன்னா காங்கிரஸ் ரெண்டாக பிரியுது, பிரம்மானந்த ரெட்டி இந்திரா காந்தி தலைவர் ரெண்டாக பிரியுது. இதே மாதிரி டிசம்பர் மாதம் குளிர் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாங்கள்லாம் போகிறோம், இந்திரா காந்தி தலைமையை ஏற்கிறோம், எங்களெல்லாம் பிரம்மானந்த ரெட்டி தலைமையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த பிரம்மானந்த ரெட்டி தலைமையில் மூப்பனார் போயிட்டார், மூப்பனாருக்கு இந்திரா கூட இல்லை, ஜிகே மூப்பனார் கற்பையா மூப்பனார் சிவாஜி கணேசன் அங்கே போயிட்டார், குழந்தை ராமலிங்கம் அங்கே போயிட்டார். ஓகே, நெடுமாறன் ஆர்வி சுவாமிநாதன் வாழப்பாடி ராமமூர்த்தி இப்படி தலைவர்கள் இருந்தாங்க. வாழப்பாடி ராமமூர்த்தி நெடுமாறன் இப்படி போய் அந்த நெடுமாறன் பற்றி அந்த மாதிரி பேசும்போது அயோத்தி ராமன் இருக்கிடம் இருந்தால் அயோத்தி நாங்கள் பார்க்குறோம் தொண்டங்க, ஆனால் இந்திரா இருக்கிறதா காங்கிரஸ் நோ டவுட். மை டியர் மதர், எஸ்டீம்டு மதர், வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங் தட் இஸ் காங்கிரஸ், வேர் ராமன் ஸ்டாண்டிங் தட் இஸ் அயோத்தி, தட் இஸ் அவர் வியூ ஆஃப் தமிழ்நாடு, வி ஆர் ஆல்வேஸ் வித் யூன்னு நெடுமாறன் பேசுகிறேன். இது யாராவது இன்றைக்கி சொல்லுவாங்களா? சத்தியமூர்த்தி போகணும் இன்றைக்கி போகிறாங்களே, உங்களுக்கு அந்த வரலாறு தெரியுமா? இப்படியெல்லாம் விஷயங்களாக என்னோடய நினைவுகள்றேன். என் நினைவுகளை படித்தாலே பாலபாடம் அரசியலுக்கு வர்றவங்களே எப்படி இருக்கணும் இருக்க பாலபாடம், இப்படியான நிலையை எவ்வளோ விஷயங்கள் கடந்து வந்து இந்த இது வேறு யாராவது இந்த சொல்ல முடியுமா? திமுகவில் நடந்த விஷயங்களும் சொல்கிறேன், காங்கிரஸ் நடந்த விஷயங்கள்னு சொல்கிறேன், இதை விட வேறு என்ன எனக்கு வேணுங்க? ஒரு மூணு தொகுதியை எழுதுறேன்னா சாதாரண விஷயத்தில் தொகுதி மூணு தொகுதி எழுதுனா வாழ்க்கை குறிப்பில் இருந்து சாதாரண விஷயம் நடந்த அவ்வளோ அரசியல் நிகழ்வுகள் ஆதாரத்தோடு எந்த பார்க்குற இப்படி தான் காட்டுவேன். இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு எல்லாமே என்கிட்ட ஃபைல்கள் இருக்குது, எல்லாம் ஆவணப்படுத்தி வைப்பேன், மிஸ் ஆக மாட்டேன், எதையும் பேசுகிறது யாரையும் புண்படுத்த மாட்டேன். ஆனால் நடந்ததுக்கு சரியாக தெளிவாக
அழுத்தமாக அடர்த்தியாக சொல்வேன். அதான் இயல்பு. நான் எதுக்கே சொல்வேன், உங்களை பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கலைங்க. நீங்கள் பேசுகிறது வேறு, ஏன் பேசுகிறது வேறு, சரியாக வராது, வேறு நட்பாக இருப்போம் அன்று சொல்லிடுவேன். நான் யாரையும் புண்படுத்த மாட்டேன், அதான் இயல்பு. அதனால் அடுத்தவங்க என்னை புண்படுத்துறதுக்கு நான் விடவும் மாட்டேன். ஏன் முதுக நான் தான் சொரியணும், அடுத்தவங்க வந்து சொரிய வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தான் அந்த சொரியிற இடம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறாள். சரியாக நினைவிருக்குது, இந்திராமா வீடு வெல்லிங்டன் கிரசன் ரோடு, அந்த பார்லிமெண்ட் ஹவுஸுக்கு பின்பக்கம், பெரிய வீடுன்னு நான் சொல்ல முடியாது, அவ்வளோ சிறிய வீடை ஒதுக்குனாங்க. அந்த வீட்டில் நெடுமாறன் போய் சந்திக்கிறோம் நாங்கள்லாம். அப்போது பாபுல் ஜெயக்கர் இருக்கிறாங்க, ஜெய கிருஷ்ணமூர்த்தி எல்லாரும் பெற்று ஜெய், அந்த அந்த அம்மாவுக்கு மனசாட்சியாக இருப்பாங்க பாபுல் ஜெயக்கர், யார் இந்திரா காந்திக்கு பெரிய ஸ்காலர். நீங்கள் நெட்டில் போனாலும் சஞ்சயும் ராஜீவும் அவங்க இந்திராவுக்கு என்ன மரியாதை கொடுப்பாலும் அந்த மாதிரி மரியாதை, பாபுல் ஜெயக்கர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. நெடுமாறங்கிட்ட இந்திரா காந்தி கேட்குறாங்க, இந்த பொண்ணு தமிழ்நாட்டு பொண்ணு, வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு, தமிழ்நாட்டு பொண்ணு, ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க தமிழ்நாட்டில். நான் வேறு யார்கிட்ட சொல்கிறேன், ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க, அவங்ககிட்டலாம் சொல்ல விரும்பலை, அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதாக பேசுவாங்க கண்டுபிடிச்சி. நீங்கள் தான் பொருத்தமானாலே அந்த அந்த மதுரை மாவட்டம் உங்கள் வட்டாரத்தில் பொண்ணு ஒத்து கொடுங்க, இதெல்லாம் இந்திரா காந்தி பேசுகிறாங்க. இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அப்படின்னா எவ்வளவு நாங்கள்லாம் காங்கிரஸில் நெருக்கமாக இருந்திருக்கோம், இந்திரா நெடுமாறன் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தால் என்னுடைய நிலைமை என்ன மாதிரி ஆயிருக்கும்? இதே பா சிதம்பரத்துக்கும் காமராஜருக்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது, பா சிதம்பரத்துக்கும் காமராஜருக்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது. அவர் சிஎஸ் மூலியமாக காங்கிரஸ் சி சுப்பிரமணியமாக ஆட்சிக்கு வந்தார். ஒரு காலத்தில் சி சுப்பிரமணியம் ஆர் வெங்கட்ராமன் இந்திரா காந்திக்கு லாயலாக இல்லை, ரெண்டு பக்கமும் இல்லாமல் நடுநிலை வைச்சாங்க. இந்திராவுக்கு ஆதரவாக அந்த பூரி ரிசர்வ் பேங்க் கவர்னர் கேஸில் சிஎஸ் சரியாகவே இந்திராவுக்கு ஆதரவாக சாக்கம் சில பதில் சொல்லலை, இப்படியெல்லாம் நடந்தது. அந்த நேரத்தில் நெடுமாறன் மட்டும்தான் அந்த அம்மாவோட தோல்வியில் இருந்தாங்க. அதே அவரும் நானும் யார் தோல்வியில் இருக்காங்களோ அவங்க கூட இருந்தது எங்கள் பழக்கமாகி போச்சு. அது எங்கள் ஊழா வினையா அது வரமா தெரியல. கடக்கின்றோம் செல்கின்றோம் கடந்து செல்கின்றோம். பாரதி நேசன் கவிஞராக கண்ணதாசனுக்கு தம்பி, நெடுமாறனோடு பயணித்த சகோதரன் என்பது எனக்கு போதும். இந்த அளவு நட்புகள், இந்த அளவு நான் கூட பேசுகிற விஷயங்கள் பற்றி என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகள் எல்லாருக்குமே கிடைக்காது. இந்த வாய்ப்போடு அந்த அந்த பொறுப்புகள் வாய்ப்புகள் கொடுத்தா நான் எங்கேயோ போயிருப்பேன். அந்த வாய்ப்புகள் தடுக்கப்பட்டது, தகுதியே தடை என்ற நிதியில். அதை பற்றி ஒன்றுமே இல்லை. அது ராபர்ட் ஃப்ராஸ்ட்டு பாட்டு இருக்கு இல்லையா, இன்னும் நான் கடக்க வேண்டிய தூரங்கள் ரொம்ப இருக்குது, அடர்ந்த காட்டில் இருண்ட காட்டில் பயணிக்கின்றேன், தூக்கத்துக்கு செல்கிறதுக்கு இன்னும் நேரம் இருக்கின்றது, நான் இதை கடக்க வேண்டும் இந்த காட்டை, கடந்து சென்று தான் நான் ஓய்வுக்கு செல்ல முடியும். எங்கள் நிலை தான் என் பாட்டு ராபர்ட் ஃப்ராஸ்ட், இது நேருக்கு பிடித்த பாட்டு. ஒன்னமங்காக இருக்க விட ஒன்றா இருக்கிறது நல்லது. ஒன்னமங்க் கூட்டத்தில் நான் இருக்க, கூட்டத்தோடு கூட்டமாக இருக்கணும், அது கூட்டுறவு ஒற்றுமை. ஒரு ஒரு விஷயத்தில் நமக்குன்னு பரவாயில்ல இருந்தாலும் அப்படி இருக்கணும். நீங்கள் சுயசேதையும் கண்டிப்பாக எழுதணும்னு கேட்டுக்கிறேன். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி, வணக்கம்.